அவங்க விலங்கு உடைக்கணும், விடுதலை கொடுக்கணும். அதை நீ தான் செய்யணும். அம்மா, உங்க ஆசையில கண்ணிவிக்கு நேரத்தில் நான் முடிச்சிருவேன். அம்மா, அதுக்கும் உங்க நான் பார்க்கறதுக்கும் என்னமா சம்பந்தம்? நீ அந்த கடமையை செய்து முடிச்ச பிறகுதான் நான் உன்னை பார்க்கறதா உறுதி செய்திருக்கேப்பா. சரிம்மா, உங்க கட்டளைப்படி எல்லாருடைய விலங்கி உடைச்சிட்டு அப்பா வந்து உங்களை பாக்குறமா. அம்மா, கடைசியா ஒரே ஒரு வேண்டுகோள்மா, உங்க பாதத்தை தொட்டு கும்பிட பாக்கியத்தையாவது எனக்கு கொடுங்கம்மா. உங்க அனுமதி இல்லாம உங்க முகத்தை பார்க்க மாட்டேம்மா. அம்மா, சந்தேகப்படாதீங்கம்மா, பார்க்க மீற மாட்டேம்மா. ஒரே ஒரு முறைம்மா. சரியப்பா. அம்மா, அம்மா, அம்மா. அம்மா, உங்க கால ராகா உடைக்காதே, உடைக்காதே. அது நானா போட்டுக்கிட்ட விலங்குப்பா? நீங்க போட்டுக்கிட்ட ராகா? ஆமாப்பா, எதிரி போட்ட விலங்கு நம்ம நாட்டு பெண்கள் கால ஏராளமா இருக்கு. அதையெல்லாம் உடைச்சிட்டு கடைசியா இந்த விலங்கு உடைக்கணும். சரிம்மா, மத்தவங்க கால இருக்கிற விலங்கு உடைச்சிட்டு கடைசியா உங்க கால் விலங்கு உடைக்க வரமா? அம்மா, என்ன மறந்தாதீங்கம்மா, என்ன மறந்தாதீங்கம்மா. உன்னை நான் மறக்கவா? பெத்த புள்ளைய தாய் மறக்கவா? தாய் இல்லாம உலகத்துல எதுவுமே கிடையாது. போயிட்டு வாப்பா, வெற்றியோடு திரும்புவா. ஆமாம்மா, வெற்றியோட வரமா, நிச்சயமா வரமா.
மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள் தாயில்லாமல் நான் இல்லை ஆதி அந்தமும் அவள்தான் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான் ஆதி அந்தமும் அவள்தான் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான் அகந்தையை அழிப்பாள் ஆக்களை கொடுப்பாள் அவள் தான் அன்னை மகாசக்தி அகந்தையை அழிப்பாள் ஆக்களை கொடுப்பாள் அவள் தான் அன்னை மகாசக்தி அந்த தாயில்லாமல்